குட் ஈவினிங், நான் ரதீந்திரநாத் பிரசாத். இது வேதாளம் சொல்லும் கதைன்னு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்த ஷெடியூல் வந்து இன்னும் டூ டேஸில் நாங்கள் போகிறோம். இந்த படத்தை வந்து எங்களோட சேர்ந்து திரு கணேஷ் அவர்களும் சுபா கணேஷ் அவர்களும் இணைந்து தயாரித்திருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி ரெக்கா ஆரஞ்சு மெட்டாயின்னு ரெண்டு படங்கள் தயாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லணுன்னா இந்த படத்தோட ஸ்டார்ஸ் பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். எனக்கு ஆக்சுவலாக மேடையில் பேச அவ்வளோ பழக்கம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் அப்புறம் க்வெஸ்சன் செஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். அப்புறம் இவங்க இல்லாமல் வந்து இந்த படத்தில் வந்து ஆனந்த்னு சொல்லிட்டு ஒரு புது எடிட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவர் தான் அவர், வெரி டேலண்டட் எடிட்டர். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் வந்து அவர் வந்து இங்கே வரல, ஏன்னா அவர் நாளானிக்கு டேரெக்டாக வந்து அங்கே ஷூட்டிங்க்கு வர்றாரு. அவர் வந்து ரொபோட்டோ ஜட்ஜாரான்னு சொல்லிட்டு ஒரு இட்டாலியன் சினிமாட்டோகிராஃபர். அவர் நிறைய இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் வின் பண்ணவர். அண்ட் அதுவும் இல்லாமல் வந்து லேண்ட்ஸ்கேப் ஷூட் பண்ணுறதுல வந்து அவர் லைக் ஒன் ஆஃப் த எக்ஸ்பர்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ். அவரோட ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபில்ம் இது. ஸோ ஐ ஹோப் யூல் என்ஜாய் திஸ் ஃபில்ம். தேங்க்யூ. ஹாய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் த ஹோல் சென்னை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் விசிட்டிங் ஹியர் அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. So I hope this is going to go very well. I'm very excited. My name is Kanika Gupta in the last. So I'm really excited, looking forward for this movie. We have really worked hard, all of us. Our director, he has really, really like put up his everything, whatever he could. We have really did lots of workshops. So much hard work on our characters of each and everybody. So I'm really thankful to be a part of the whole team and thank you so much. Wish good luck for us. Thank you. Hi everybody. I'm very excited to be here. In 2011 I passed out from Asian College of Journalism run by Hindu newspaper and BBC. So I'm so excited to be interacting with the journalists here, because that's one of my agendas, to be a journalist, because you speak for everyone. And here it's we have an amazing film that I wish you publicize and speak about a lot. This movie is a hard work collaboration of Ratindra and Bashak, our producer. I'm very grateful to Ratindra for casting me in the stellar film with stellar star cast of Ashwin, Somu, Agni, Kanika, Greg Burridge. So I'm very honored to be part of this film. A lot of hard work has gone for this, and we hope you speak about us to everyone, that everybody watches our movie. This is a movie everybody should watch out for. Thank you. பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இது வேதாளம் சொல்லும் கதை. ரத்தீந்திரன் வந்து இந்த கதையை வந்து எனக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பார். மேடையில் அதிகமாக பேசலை, பட் ரொம்ப சோஷியலி கான்ஷியஸ், பொலிட்டிக்கலி கான்ஷியஸ், என்வைரன்மெண்ட்லி கான்ஷியஸ் ஆன ஒரு ஃபில்ம் மேக்கர். அண்ட் அவரோட ஒய்ஃப் பஷக், அவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு அவங்கள மீட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணாங்க. இந்த கதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. ரத்தீந்திரன் சொன்ன மாதிரி ஒரு 30% 40% தான் ஷூட் பண்ணோம். ஒரு ரோட் ட்ரிப் அட்வென்ச்சர் த்ரில்லர், ஒரு சில மித்தலாஜிக்கல் எலிமெண்ட்டோட கலந்துருக்கும். அண்ட் படத்தோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெரி இன்டர்நேஷ்னல் டீம் ஆக்சுவலி. கிரெக் ஆல் தி வே ஃப்ரம் யூகே. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான மனுஷன் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டட், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ரொம்ப சிம்பிள், நோ ஃபஸ். அந்த படத்திலே சினிமட்டோகிராஃபர் ரோபர்ட்டோ ஜசாரா, நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நேச்சுரல் லைட் வச்சு, ஆம்பியன் லைட் வச்சு நிறைய ஹீஸ் கிரியேட்டிவ், லாட் ஆஃப் மேஜிக். ஜிப்ரான் ஸோ ஹியர், ஸோ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஆல்வேஸ். அண்ட் இப்போ தான் அவரோட அதே கண்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி தட் ஐம் ஃபைனலி ஆக்டிங் இன் யுவர் ஃபில்ம். அண்ட் தாதா காஸ்ட் சோமோனே, கமிங் ஆஃப் ஜோக்கர், ஐம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் சோமோனே ஆல்சோ. So it's a pleasure to be sharing the screen with him. Aishwarya Rajesh iniki varala nenikiran, but she is the film's heroine. And Leslie, Kanika, and Agni, Agni oda we have shared
அதிகமாக படத்தில் வந்து அக்னியும் நானும் தான் ட்ராவல் பண்ணுவோம். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் காமிமேன் கணேஷ் சார் ஃபார் இந்த ப்ரெஸ் மீட் அண்ட் மேக்கிங் திஸ் ஃபிலிம் டேக்கிங் திஸ் ஃபிலிம் டு த நெக்ஸ்ட் லெவல். கண்டிப்பாக அந்த ஆரஞ்சு மிட்டாய் இறக்க இப்போ ஐங்கரன் போயிட்டுருக்கு. ஸோ ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ். தேங்க்யூ. வணக்கம் வணக்கம். இல்லை ரத்தீந்திரன், எனக்கு இது ஆஸ் அ ஃபில்மாகவே நான் பார்க்கல, பிகாஸ் மோர் ஓவர் எங்கள் ஒரு அண்ணா நகரில் வந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி தெருத்தருவோம் நாங்கள் சுற்றி நிறையா கதை பேசியிருக்கோம். 17 வருஷம் முன்னாடி நாங்கள் விளையாட்டுத்தனமாக பேசின நிறையா விஷயங்கள் ஆஸ் அ ஃப்ரெண்டாக, பிகாஸ் எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்ட். ஏன்னா ஆஸ் அ ஃபில்மாக ஜெயிக்கணுங்கிறத விட ஓகே, ஆஸ் அ டிரெக்டராக அவனுக்கு எவ்வளோ டேலண்ட் என்ன மாதிரி ட்ரீம்ஸ் இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் கண்டிப்பாக அது எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். அண்ட் ஈஸில் நான் எப்போ டேரக்டர் ஆயிருக்க வேண்டியது, பட் ஓகே, காட்ஸ் கிரேஸ், எல்லாருக்கும் டைம் வேணும். பட் நிறைய விஷயம் தெரியல. இப்போ கொடைக்கானல் மவுண்டன் சொல்லிட்டு லாஸ்ட் இயர் பிஃபோர் 2 இயர்ஸ் கொடைக்கானலில் இருக்க மெக்குரி டெபாசிட் பற்றி ஒரு மியூசிக் வீடியோ பண்ணி, அண்ட் அது நிறைய அதனால் நிறைய நல்லது நடந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் இப்போ வந்து டிஎம் கிருஷ்ணா வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு, புறம்போக்கு அப்படின்னு ஒரு வீடியோ. அண்ட் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணோம், ஸ்வேயா கார்பரேஷன். அது கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் 2014 செலக்ட் ஆச்சு. அண்ட் நாங்கள் ரெண்டு பேரும் கான்ஸ் போயிட்டு வந்தோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு, ஏன்னா அவர் வந்து திடீர்னு வரல, அவரோட ட்ராவல் ரொம்ப ஜாஸ்தி. வாகேசுடுவாக்கு முன்னாடி வாகேசுடுவாலே இன்ஃபேக்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, அண்ட் நிறையா ஸ்கிரிப்டிங்ஸ் ஆட்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ ஹீஸ் நாட் நியூ டு த இண்டஸ்ட்ரி. அண்ட் இண்டஸ்ட்ரியிலுக்கு நிறையா பேருக்கு ஈவன் ஸ்டோரி டிஸ்கஷன்லேருந்து அண்ட் ஐடியாஸ் அண்ட் அந்த பீரியடில் வந்து கதை திருடுறதுக்கு படம் சஜஸ்ட் பண்ணுறது, நான் சொல்கிறது பிஃபோர் 10 இயர்ஸ் அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காரு. பட் இது வந்து அவரோட ஓன் ஸ்கிரிப்ட், எதுலேருந்தும் தெரியல. அண்ட் ஒரு யூனிக்கான ஒரு சப்ஜெக்ட், ஒரு ட்ராவல், ரோட் ட்ராவல் பேஸ்ட். அண்ட் அஸ்வின் சொன்ன மாதிரி ஒரு மித்தலாஜிக்கல் மிக்ஸ் அண்ட் ஒரு யூனிக்கான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். அண்ட் காஸ்ட், எனக்கு உண்மையிலேயே காஸ்ட் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரத்தியோட விஷன் தெரியும், ஒவ்வொரு கேரக்டரில் எப்படி இருக்கணும், என்னென்ன கேரக்டர்ஸ் என்ன மாதிரி இருக்கணும். அண்ட் முழுசாகவே கிட்டத்தட்ட ஆக்ட் பண்ணி காட்டுவார், சமயத்தில் எனக்கும் பாடி காட்டி டார்ச்சர் பண்ணார். ஸோ அது வந்து கொடுக்குற ஒரு டீம். அண்ட் அஸ்வின் உங்களை பற்றியும் ரொம்ப சொல்லியிருக்காரு, பிகாஸ் ஈவன் ப்ரொடக்ஷனில் ரொம்ப கம்ஃபர்டபுள். அண்ட் ஹி வாஸ் சேயிங் அ லாட். அண்ட் சோமு சார் உங்களை பற்றி சொல்ல வேணாம், பிகாஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ், பிகாஸ் ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டர் வந்து ரொம்ப டெலிகேட்டாக ஹேண்டில் பண்ணும். அண்ட் சோமு சார் அவரை கமிட் பண்ண உடனே அந்த ரத்தி கிட்ட அந்த ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்தேன், அப்போ அவர் கிடச்சிட்டார், இனிமேல் கரெக்டாக டீல் பண்ணிடுவாருன்னு. ஸோ வி ஆர் ஆல் எக்ஸைட்டட், கண்டிப்பாக உங்களை சப்போர்ட் வேணும், இட்ஸ் அ ட்ரீம். அண்ட் கண்டிப்பாக அந்த ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் கண்டிப்பாக இருக்காது, ஐ ப்ராமிஸ் யூ. அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ், தேங்க்யூ. இங்கே வந்திருக்க பத்திரிகை எல்லாருக்கும் நன்றி. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துருப்பாங்க, இங்கே வந்திருக்க எல்லாருமே வந்து ஒரு வெல்விஷர்ஸ் தான். கண்டிப்பாக இந்த ப்ரெஸ் மீட் வந்து அரேஞ்ச் பண்ண காரணம் பார்த்தீங்கன்னா, ரத்தீந்திரன் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு. பட் இந்த படம் வந்து நான் ரெக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கதை சொன்னார். நான் சொன்னேன், பிரதர் நான் ஃபஸ்ட்டு இந்த ரெக்க படம் ஸ்டார்ட் பண்ணுறேன், இந்த படம் கொஞ்சம் போகட்டும், போன கத்தமாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னேன். பட் அவரும் வெயிட் பண்ணி பார்த்தாரு, படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸோ நான் படம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் சிசேன்ஸ் தரலாம் சொல்லும் போது சரி யோசிச்சு பார்த்தேன், எனக்கு ரஃப் கட்ஸ்லாம் கொண்டாந்து காட்டினார். என்னை பார்த்த எனக்கே கொஞ்சம் ஸோ இந்த படம் நம்ம பேனரில் பண்ணால் எனக்கு ஒரு நல்ல ஒரு பிராண்டாக பண்ணணும் ஆசைப்பட்றேன். இது அப்போ ஆரஞ்சு மட்டும் முதல் படம் பண்ணோம், சரி ரெக்க பண்ணோம், சரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. சரி நான் சொன்னேன், இந்த படத்தை கொஞ்சம் நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக வச்சுருக்கீங்க, கொஞ்சம் மீடியாவுக்கு காட்டினீங்கன்னா ஸோ இந்த படத்தோட ஒருத்த அவங்களுக்கு தெரியும்னு சொல்லி தான் ரொம்ப சொல்லி தான் இந்த ரஃப் டீசரை ரெடி பண்ணோம். இட்ஸ் நாட் அஃபிஷியல் டீசர் ஆல்சோ. இந்த ரஃப் டீசரில் என்ன தெரியுதோ மீடியா அவங்க பார்க்கட்டும், பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ சொல்லி அந்த படத்தோட பற்றி வெளியே போகலாம், தப்பு கிடையாது சொல்லிட்டு இப்போ செகண்ட் ஷெடியூல் போகிறோம். மேபி மே ஆர் ஜூன் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ இந்த படத்தில் கேமராமேன் பார்த்தீங்கன்னா அவர் ரொபர்ட்டோ ரோசார் ரொம்ப வந்து நல்லா பண்ணியிருக்காரு. தென் அவர் கிரெக், அவர் அதுக்காக யூகேல வர வச்சோம் இந்த ப்ரெஸ் மீட்டுக்காக தான். பிளான் பண்ணது ஃபஸ்ட்டு ஷூட் நேராக வர மாதிரி, பட் ப்ரெஸ் மீட் வச்சுட்டு எல்லாருக்கும் தெரியறதுக்காக தான் அவர் வந்திருக்காங்க. மற்றபடி இங்கே வந்து இதில் நடிச்சிருக்க எல்லாருக்காகவும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ இதில் ஜிப்ரான் அவர் மியூசிக் அவர் நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. ஸோ எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்கும். நம்ம சின்ன வயசில் பார்த்த விக்ரமாதித்யன் வேதாளனோட கதை தான்.
ஸோ அதுக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட்டான மூடில் ரத்தி இந்த ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சஸ்பென்ஸாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து ஒரு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இந்த படம் இருக்கும். எல்லாருக்கும் ஓவர்ஸும் நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்கும். தேங்க்யூ வெரி வெல். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி வந்ததுக்கு. தெரியும் என்னை பற்றி, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஜோக்கர் மூலமாக எனக்கு இன்னொரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்குது, அரண்யகாண்டம், அதுக்கப்புறம் ஜீவர்தண்டம், தென் ஜோக்கர். இப்போ இது வேதாளம் சொல்லும் கதை. மிஸ்டர் ரதீந்திரன் எனக்கு வந்து ஒரு 9-10 வருஷமாகவே தெரியும். ஏன்னா நாங்கள் கூத்துப்பட்டில் இருக்கும்போது ஒரு ப்ளே பண்ணோம், வாய்ஸ் அக்குன்னு சொல்லி. அதில் வந்து சில வீடியோ இன்புட்ஸ் தேவைப்பட்டுச்சுது, அதெல்லாம் அவர் தான் ஷூட் பண்ணி கொடுத்தாரு. அந்த டைத்துலேருந்தே ரதீந்திரன் எனக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த கதை வந்த உடனே எனக்கு அந்த ரோல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரெண்டாவது, அந்த ரோல் வெறுமனே மித்த பற்றி பேசாமல் நடப்பு காலத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் பேசி, ஒரு இப்போ முன்னாடி ஒருத்தர் சொன்ன மாதிரி ஒரு இவருடைய வீடியோஸ் ரெண்டுமே வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியல். கொடைக்கானல் ஓன்ட்டுன்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார், அதை ஷூட் பண்ணியிருந்தார். அது வந்து இந்த பாதரச கழிவுகளை அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு பெரிய கிளர்ச்சியை உண்டு பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பரம்போக்குன்னு சொல்லிட்டு டிஎம் கிருஷ்ணா சாரோட சேர்ந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப சமூக அக்கறை கொண்ட மாடர்ன் மேன் அப்படின்னு என்ன சொல்லலாம். ஸோ இந்த படம் அவர் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு முடிஞ்ச பின்னாடி மிஸ்டர் கணேஷ் வந்து இதை சப்போர்ட் பண்ணி, ஆக்சுவலாக ரெக்கையில் நான் நடிக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தோன்னே அதான் சொன்னார், அதில் மிஸ் பண்ணாலும் உங்கள் இதில் பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ரொம்ப நன்றி சார் நீங்கள் இதை அடுத்து எடுத்துகிட்டு போகிறது. ஏன்னா இது ஒரு எல்லாருக்கும் விரும்பக்கூடிய ஒரு மித்தை எப்படி பார்க்கலாம், மித்துன்னா என்ன, அது வெறும் இன்னொருத்தங்க சொன்ன, நம் மூதாதையர்கள் சொன்ன வெறும் கதை தானா அப்படிங்கிறத விட்டு வேற ஒரு அர்த்தத்தை குடிக்க, அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இது அமையும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இது எல்லா தரப்பு மக்களையும், எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்தும். ஸோ பத்திரிகையாளர்கள், இதை நீங்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட எடுத்து சென்று இந்த படத்தை வெற்றி பெற செய்யணும்னு ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி. என் பேர் அக்னீஷ். இந்த படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணுறேன். டைரக்டர் ரத்தீந்திரன் ரொம்ப நல்ல மனுஷன், எனக்கு கொஞ்சம் நாளாக அவர் தெரியும், ரொம்ப வருஷமாக தெரியும். இந்த கதாபாத்திரத்தை என்னை நம்பி எனக்கு கொடுத்ததுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ப்ரொடியூசர் மிஸ்டர் கணேஷ் அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஷூட் பண்ண டைமில் எனக்கு அஸ்வின் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவர் கூட தான் எல்லா சீனும் இருந்தது. அப்புறமேல சோமும் அவர்கிட்டயும் ரொம்ப நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தில் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன்னு உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். உங்களோட சப்போர்ட்டை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அர்ச்சனா, ஹவ் யூ டூயிங்? யா. Now, my friend down here did teach me how to say I love you tonight, basically. But I'll be totally honest, I've totally forgotten. I've forgotten. My small English mind can't comprehend your language yet. Not yet, but it will do. So, guys, my name's Greg Burridge. I'm an actor, director, producer, fight choreographer and pro wrestler. I'm based around London. And I'm based around Los Angeles and Hollywood. And to sum it up, I make action. Pure and simple, I make action. And my friend Rahindra Prasad, he believed in me and he believed I could make action. I could show him I made action more than 4 years ago when we first met. Now, the one thing I want to tell you that I can guarantee with this movie that you're not going to see anywhere else, not just India, but the world, you're going to see a totally unique way of shooting and choreographing action fight scenes. My goal for the last 10 years of my life has been to develop a fight system that we can do simultaneously in one take, we can make full contact. So many benefits and such a unique way of actors to fight than what you would see in the Bollywood movies or the Tamil movies. So don't go into this movie expecting to see what you've seen before. I promise you, you are not going to see anything like this. There is nothing like this on the planet. And I guarantee you, my name is Greg Burridge, the heavyweight champion of Lucha Britannia. We are going to smash the Hollywood box office. Can I get a hell yeah? Hell yeah!
Thank you. வணக்கம். என்னை உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் நினைக்கிறேன், 3 months பேக் இதே ஸ்டேஜில் நான் பேசியிருக்கேன் ரெக்கையில். ஸோ நெக்ஸ்ட் இந்த மூவியில் நான் பேசுகிறேன். இது ரத்தீந்திரன் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நாள் அவர் தெரியும். ஸோ அவருடைய மூவியில் போஸ்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிராஃப் வைஸில் நான் அதுக்கு முன்னாடி டேரக்டர்ஸ் பார்த்துருக்கேன் ப்ரீ ப்ரொடக்ஷனில். ஸோ இவர் கூட ஒர்க் பண்ணுறப்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதில் வாலில் கிராஃப் போட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ இந்தந்த கலர்ஸில் இருந்தால் இந்தந்த டேஸில் இது இது நடக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அவருடைய ஒவ்வொரு திங்கிங்குமே வந்து கமர்ஷியல் அப்படின்னு நாங்கள் சொன்னேன்னா அவ்வளோதான் டென்ஷன் ஆகிடுவார். அவரோட இதில் வந்து லைவாக இருக்கணும் மூவி வந்து எப்பயுமே லைவ். இந்த ஸ்க்ரீன் பார்த்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான்லாம் சொன்னேன் இது க்ளோஸ் அப் ஷாட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து உள்ள ஃப்யூச்சர் ஃபிலிமில் உள்ளே என்ட்ராயிருக்காரு. கண்டிப்பாக இவரை வந்து எல்லாருமே என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா அவரோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா படம் வந்து எப்பயுமே லைவாக இருக்கணும், லைவாக இருக்கணும் அவ்வளோதான். நோ கமர்ஷியல்லாம் உள்ளே என்டர் பண்ணி அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற அவருடைய எண்ணத்தை வந்து எல்லாருமே என்கரேஜ் பண்ணணும். இந்த படம் வந்து இது வேதாளம் சொல்லும் கதையை நம்ம சின்ன வயசில் வந்து படிச்சிருக்கோம். இந்த டாபிக் வந்து நம்ம இதில் படிச்சிருக்கோம். ஸோ இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்களுக்கு டோரா அந்த மாதிரி கார்ட்டூன் மூவிஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். யாருக்குமே இந்த வேதாளம் அந்த மாதிரி எதுவும் தெரியாது பசங்களுக்கு. ஸோ இந்த மூவி பார்த்தாங்க தான். ஸோ அதில் ஒரு கரு இருக்குது. ஸோ இது எல்லாருக்கும் சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரையும் ரொம்ப இது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும் இந்த படம். ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது பத்திரிகையாளர்கள், ஸோ மீடியா அது நீங்கள் மட்டும்தான் இதை வந்து கொண்டு சேர்க்க முடியும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ இங்கே வந்திருக்கவங்களுக்கு எங்களுடைய ரொம்ப நன்றி. காமன் மேன் பிரசன்ஸ் அண்ட் தென் ரத்தீந்திரன் பிரசாத், ஸோ இவங்களை இது மூலம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு வந்து ஆக்சுவலி கிரெக் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு அவர் ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே தெரியும். ஸோ அவர் ஆக்சுவலாக ரெஸ்லிங்கில் மட்டுமே ரெஸ்லிங் கோச்சாக இருந்த டைம்லேருந்து. ஸோ நான் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பிரிட்டிஷ் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அப்போ அந்த சமயத்தில் வந்து எனக்கு என்னென்னா நான் வந்து ஒரு நான் வந்து ஆக்சுவலி ஒரு ஆக்ஷன் மூவி பஃப் லைக் இந்த 60s 70s இருக்கிற இந்த ஆக்ஷன்ஸில் இருக்கிற அந்த ஒரு லைஃப் ஃபீல் வந்து இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஆக்ஷன் ஃபிலிம்ஸில் அந்த ஃபீல் கிடைக்கலங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்து உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக இருக்க லைக் பாண்ட் மூவிஸ் ஆர் ஜேசன் போன் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸாக்டாக அங்கே என்ன நடக்குதுங்கிறது வந்து நம்மளால் சரியாக பார்க்க முடியாது. ஸோ அப்போ வந்து என்னென்னா வந்து லைக் இன்றைக்கி இருக்க மாடர்ன் நியூ ஏஜ் ஃபில்ம் மேக்கிங் இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து ஆக்ஷன் வந்து தெளிவாக தெரியணும். லைக் என்ன ரொம்ப கிமிக்ஸ் இல்லாமல் ஆடியன்ஸ் வந்து இப்போ ரொம்ப ஸ்மார்ட் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. லைக் என்ன இந்த ரோப்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, லைக் இந்த எங்கெங்கே கிராஃபிக்ஸ் வருதுங்கிறதுலாம். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த ரெண்டு ஸ்டைலையும் கம்பைன் பண்ணி பண்ணணுங்கிற மாதிரி ஒரு இது யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் வந்து செங்கடேஷில் ஒர்க் பண்ணவர் ஏடி, அவர் தான் வந்து சஜஸ்ட் பண்ணார் கிரெக்கை பற்றி. ஸோ கிரெக் வந்து ரெஸ்லிங் எப்படி கோஆர்டினேட் பண்ணுவார், அந்த கோரியோகிராஃப் பண்ணுவார் அவரோட ப்ரோ ரெஸ்லிங் இந்த இதுக்கெல்லாம். ஸோ அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் அவரோட ஸ்டுடியோக்கு போயிருந்தபோது அவர் அங்கே ஒரு ரெஸ்லிங் கோரியோகிராஃபி பண்ணிட்டு இருந்தார். நான் ஆக்சுவலாக நிஜமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு 4-5 பேர் போட்டு கண்ணாப்பினா தூக்கி போட்டு அடிச்சு கிடிச்சலாம் பண்ணார் அவர். ஸோ எனக்கு அப்போ வந்து என்னென்னா வந்து அப்போ அவர்கிட்ட கேட்டபோது அவர் சொன்ன யூஸ்வலாக நான் ஃபிலிம் ஃபைட் கோரியோகிராஃபிங்கிறத போக அவர் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ அப்போ நான் சொன்னேன் இதையும் ஃபில்ம் மேக்கிங்கும் கம்பைன் பண்ணி ஒரு விஷயம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். அப்புறம் நானும் கிரெக்கும் சேர்ந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணோம், லைக் இன்னும் ஷார்ட்ஸ் ஆகட்டும் இதாகட்டும். ஸோ அவர் வந்து ஒரு ஃபைட்டை கோரியோகிராஃப் பண்ணி கேம்பர் நான் அதை ஷூட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக எடிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து அதான் 2012 வந்து ட்ரையல் ஆஃப் பிளட்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபீச்சர் ஒன்று பண்ணோம். ஸோ அதில் வந்து ஆக்சுவலாக வந்து கிரெக்கே காஸ்ட் பண்ண கோரியோகிராஃப் பண்ணி கிரெக் அதில் ஹீரோ, அக்னீஸ்வர் வந்து வில்லன் அதில். ஸோ பண்ணி ஸோ அக்னீஸ்வரும் ஒரு 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 மார்ஷல் ஆர்டிஸ்ட். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் கோரியோகிராஃப் பண்ணி லைக் நான் காஸ்ட் பண்ணி ஒரு ஃபிலிம் ஒன்று பண்ணி நாங்கள் எடிட் பண்ணி பார்த்தோம். அது வந்து லைக் வாஸ் ஹைலி அப்ரிஷியேட்டட். ஸோ அதுலேருந்தே வந்து அதுலேருந்தான் கிரெக்கோட ஃபிலிம் பயணம் ஆரம்பிச்சது. அதுலேருந்து அவர் ஃபிலிம்க்கு கண்டினியூஸாக கோரியோகிராஃப் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இதுக்கு நடுவில் வந்து கிரெக் என்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார் நம்ம ரெண்டு சேர்ந்து லைக் ஒரு ஃபுல் லென்த் மார்ஷல் ஆர்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அது சம்பவம் அமையவே இல்லை. அவர் என்ன லண்டன் கூப்பிட்ட டைமில் வந்து என்னால் அந்த டைமில் போக முடியல. ஸோ வேரியஸ் ரீசன்ஸ்னால எங்களால் இது பண்ண முடியல. அண்ட் இந்த படத்துக்கு வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஆக்சுவலி இந்த ஸ்கெடியூலில் பண்ணது ஒரே ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான், ஒன்றும் ஒரு 5 ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது. ஸோ இது மெயினாக ஒரு ஆக்ஷன் பேஸ்ட் ஃபிலிமாக பண்ணணுங்கும் போது நான் ஆப்வியஸாக வந்து ஃபஸ்ட்டு கிரெக்கை தான் யோசித்தேன். அட் த சேம் டைம் வந்து வில்லனாகவும் வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ ரெண்டாவும் வந்து அவர் வருவாரான்னு கேட்ட ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சேன். ஸோ இமீடியட்டாக அவர் படிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு எப்போ வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டார்.
ஸோ அதான். ஸோ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருந்தார் அவர். ஸோ அவங்க தான் வந்து இந்த படத்தோட ஹீரோயின். ஸோ அம்மா அவங்க ஸ்கெடியூலில் இந்த ஸ்கெடியூலில் ஷூட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் ஷெடியூலில் தான் அவங்களோட போர்ஷன் பண்ணுறோம். When I get the mic, so I just wanted to say thank you to everybody in here, because everybody's worked so hard for this project, and that was our dream last 3 years. And I'm so thankful Mr. Ganesh and Mr. Shubha Ganesh to taking care of this project with us. And I'm so happy because this team is the best team that I ever seen. Actually, this is my first movie. But anyway, this is the best team. And இந்த படத்துல இப்போ தான் ஒருத்தர் பார்ட்னரா ஜாயின் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிருக்காரு. அவர் கோச்சு நம்ம தனியா வெளில பேசிக்கலாம். இந்த இந்த படம் வந்து ஆக்சுவலா அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ப்ரொடியூசரா. அதுக்கப்புறம் என்னென்னா வந்து ஓகே அவங்க வந்து த ஃபஸ்ட் படம்ன்றாங்க. ஆனால் டர்க்கியில் நிறையா ப்ரொடக்ஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு நாங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணவங்க அவங்க தான். அண்ட் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு அதான் லைக் வழக்கம் போல் வந்து இந்தியன் ப்ரொடக்ஷன் அதை அங்கே ரன் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் திணறிட்டாங்க. ஸோ மீன்வேல் வந்து கணேஷ் வந்து இந்த ஸ்கெடியூல் தான் அவர் சப்போர்ட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ இப்போ அவர் வந்து இப்போ டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டர். ஆ ஸோ அது சென்னை டு சிங்கப்பூர் படம் பார்த்துருப்பீங்களா, இந்த வாடி வாடி சாங் டர்க்கியில் பண்ணது. ஸோ அதுக்கு அவங்க தான் லைன் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க டர்க்கியில். அனிமேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கமான விஎஃப்எக்ஸ் இருக்காது. இது வந்து என்னென்னா அனிமேன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் அனிமேஷன் ஸ்டைல் இருக்குது. ஸோ மாங்கான்னு சொல்லிட்டு அந்த அந்த அதை ஃபாலோ பண்ணுற உங்களுக்கு நல்லா பரிச்சயமாக இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா பேங்காக்ல வந்து பாப்சங் பாப்சன் த்ரூக்கங் சரித்துன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அனிமேஷன் ஃபில்ம் மேக்கர். அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அந்த அந்த ஸ்டைலில் பெஸ்ட் ஆர்டிஸ்ட் இந்த வேர்ல்டு. ஸோ அவர் இந்த படத்தோட அனிமேஷன் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக பேங்காக்ல நடக்கும். இப்போ இந்த லாஸ்ட் ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் ஷூட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ அடுத்த ஸ்கெடியூல் வந்து இப்போ நாங்கள் நாளைக்கு நைட்டு தெலுங்கானா கிளம்புறோம். ஸோ தெலுங்கானாவில் ஒரு ஸ்கெடியூல் பண்ணுறோம். அப்புறம் மத்திய பிரதேஷ், மத்திய பிரதேஷில் இருக்க சம்பல் வேலி, ஓர்ச்சா, உஜ்ஜைனி, அதுக்கப்புறம் மெட்ராஸில் ஒரு முக்கிய ஒரு மேஜர் ஸ்கெடியூல் இருக்கும். அக்னியோட ஒரு சண்டை இருக்கு. கிரெக்கோட வந்து நான் டைரக்டர் நான் கேட்டுட்டு இருக்கேன் ஏதாச்சும் ஒரு சண்டை கொடுங்கன்னு. அவர் வந்து பயங்கரமா ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் எல்லாம் போயிட்டு இருக்காரு. கிரெக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு அப்படி சொன்னாரு. ஸோ நான் வந்து கேட்டுருக்கேன், பார்ப்போம். ஐயோ இது பேய் பிசாசு ஆவி படம் இல்லை இது. அதான் வேதாளம் விக்ரமாதித்தன் சொல்லியிருப்பாங்க. நான் வந்து ரெண்டாவது ஒரே மாதிரியான படம் பண்ணணுங்கிற நோக்கத்திலேயே இல்லை. ஏன்னா நான் ஒரு ஒரு கிராஃப்ட் மேனாக தான் பார்க்குறேன் சினிமாவை. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நான் கற்றுட்ருக்கேன், கற்றுருந்தேன், இப்போ கற்றுட்ருக்குறேன், இன்னும் கற்றுப்பேன். ஸோ அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது, அதுக்கு அது சம்மந்தப்பட்ட ரோல் கிடைக்கும்போது நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், ஹானஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன். இதுதான். அதனால் நான் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல் பண்ணுவேன், ஒரே மாதிரி ரோல் பண்ண மாட்டேன்.